இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு புது வரவு வரப்போகுது. என்னண்ணா இதுதான் நம்ம டிவினா? எதுமா இப்போ தொடச்சிட்டு இருக்கீங்க மோகி? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சொந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நிறைய இருந்த எங்கள் வாழ்க்கையில் வந்து இன்னும் ஒரு 15 லட்சம் சொந்தங்கள் இணைஞ்சிருக்காங்க. அதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், என்னோடய வருத்தங்கள் எதுவாக இருந்தாலும் நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு அது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. அப்படி பார்த்தா இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு புது வரவு வரப்போகுது. ஆமாங்க, டிவி தான். ஆக்சுவலாக இது நம்மளோட ஓல்டு டிவி. இது எவ்வளோ வருஷம் இருக்கும் மொகி வாங்கி? 14-15 இயர்ஸ் இருக்கும். ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு கண்ணை மூடிடுச்சு. கண்ணை மூடிடுச்சுன்னா எந்த விதமான மூச்சு பேச்சும் இல்லாமல் இப்படி பிளாங்க் ஸ்க்ரீனாக கருப்பாகவே இருக்குது. அடைச்சி சுத்தமாக வந்து தெரியவே இல்லைங்க, பிளாங்க் ஆகிடுச்சு. சரி, அப்பா அப்பா வந்து சொன்ன உடனே வாங்குறேன் அப்படின்னு. ஆனால் அப்பா வந்து வேணாமா வேணாமா அதெல்லாம் இப்போ வேணாமா அப்படின்ட்டாங்க. ஏன்னா அப்பா அம்மா தான் எப்போவுமே இங்கே ஹாலில் டிவி பார்க்குறது. அதனால் அவங்க வந்து எதுக்கு அப்படின்னு நினச்சிருப்பாங்க, வீண் செலவு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா ரூமில் வந்து டிவி இருக்குதான், அதனால் நான் வேணான்னு நினச்சிருப்பாங்க. பட் எனிவேஸ் என்னதான் ரூமில் இருந்தாலும் இந்த மாதிரி ஹாலில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பார்க்கும்போது அந்த சந்தோஷமே வேறு. சரி, நானும் அப்படியே இருந்தேன். ஏன்னா வாங்கினா கொஞ்சம் நல்ல பொருளாக வாங்கிடணும். அதுக்கு நம்மக்கிட்ட இப்போ ஃபினான்ஷியலாக எப்படி இருக்குது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அதனால் அப்படியே விட்டுட்டேன். பட் அம்மா வந்து இப்போது என்னோடய சீரியல் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து அப்போ ஒரு வாரம் முன்னாடி அம்மா சொன்னாங்க, உன் சீரியல் வரும் இல்லை, நம்ம ரூமில் தான் பார்க்கணும் இல்லை அப்படின்னாங்க. அப்போது எனக்கு தோணுச்சு, சரி அவங்க மிஸ் பண்ணுறாங்க, அப்போ கண்டிப்பாக இப்போ வாங்க வேண்டிய நேரம் அப்படின்னு நினச்சேன். அப்படி சொன்ன உடனே சரி கண்டிப்பாக நம்ம வந்து நினைப்போம்ல, குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம நினைக்கிறத கேட்குறதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ வந்து நமக்கு சிரமம்னு நினச்சி அவங்க வாய் விட்டு கேட்க மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு குறிப்பின் மூலமாக நமக்கு அதை தெரியப்படுத்தும் போது புரிஞ்சுக்கிட்டு நாம் அதை செஞ்சால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்படிலாம் சொல்லலை, அங்கே தான் பார்ப்போம்ல உன் சீரியல் வரும். என்னன்னா அவங்களுக்கு 3 மாசமா என் சீரியலே இல்லையா, அதனால அவங்க அதை பெருசாவே நினைக்கல, பார்க்கலாம் டிவி பார்க்கணுங்கிற ஒரு விஷயமே. இப்போதான் வந்து அவங்களுக்கு அது தோணிருக்கு, சரி ஓகே உடனே வாங்கிடலாம் அப்படின்னு. அப்புறம் அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் கேட்டுட்டு அது டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்கலாம் அப்படின்னு மோகன்கிட்ட சொன்ன உடனே அவன் தான் இப்போ தேவையா அப்படின்னு முறைச்சிக்கிட்டே இருந்தான். வாடா, ஏன்னா அவனுக்கு வந்து பிரச்சனை இல்லை, ரூமில் இருக்குது. ஸோ வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நல்ல டிவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அலசி ஆராய்ஞ்சு, இது வந்து 46 இன்ச்சு எங்களோட பழைய டிவி. ஸோ எப்போவுமே வந்து ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது மூவ் ஆகும்போது அதை விட பெருசாக செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து அதுக்கு கம்மியாக போகக்கூடாது. எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொன்னது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு இடத்த விட்டு நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தாங்க இருந்தோம், அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி நாங்கள் வீடு காலி பண்ணி வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, மேட்டை நோக்கி தான் போகணும், பள்ளத்தை நோக்கி இறக்கக்கூடாது, அது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஃபால் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டியெல்லாம் பேசிப்பாங்க இப்படி போகணும், இப்படி இறங்கக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது பழைய பொருளை திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி வாங்குறோன்னா அதை விட ₹1 அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்கணும். கண்டிப்பாக கடவுள் நம்மளை அந்த பொருளாதாரத்துக்கு முன்னேற்றி இருப்பார் அந்த டைமில். ஸோ அப்படி தான் இந்த முறை நாங்கள் வந்து 65 இன்ச்சில் ஒரு டிவி வாங்கியிருக்கோங்க. ஆக்சுவலாக 46லேருந்து 65. சரி, நல்லா ஒரு தியேட்டர் மாதிரி இருக்கும். வீடு வந்து கொஞ்சம் சின்னது தான், காம்பேக்டு தான். பட் இருந்தாலும் இப்போதைக்கு எல்லாம் வாங்கிடுவோம். எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் கடவுளுடைய அருள் கண் திறப்பெல்லாம் நடந்ததுக்கப்புறம் பெரிய வீட்டுக்காக போகலாம் அப்படின்னு. ஸோ அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டேபிளே வந்து நாங்கள் வாங்கும்போது இந்த டிவிக்கான டேபிள் கிடையாது. இவ்வளோ பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். பட் அங்கே இருந்ததுலையே வந்து இதுதான் கொஞ்சம் பெருசாக இருந்தது. சரின்னு அப்போ நாங்கள் வாங்கிட்டோம் இந்த டேபிளை. பட் இப்போ அவ்வளோ பெரிய டிவி வைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்காது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா
இந்த சோர்ஸ் வந்து இங்கே செவத்துலேயும் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அந்த பக்கம் இருக்கிற பாத்ரூமோட கதவு நாங்கள் இங்கே மேட் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு ஃபுல்லாக டிவி யூனிட் பண்ணிடலான்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் அது நேற்றே வர வேண்டியது, நேற்று எனக்கு ஷூட்டிங் இருந்ததுனால இன்றைக்கி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சரி, டிவி யூனிட் வந்த உடனே நம்ம வந்து எப்படி அதெல்லாம் அசம்பிள் பண்ணுறாங்க, நம்ம டிவி எப்படி வைக்கிறோம் எல்லாமே பார்க்கலாம். ஹாய் அப்பா, ஒரு வழியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சுங்க. இதுதான் நம்மளோட இந்த புது டிவி அண்ட் இந்த செட்டு டிவி யூனிட். இது வந்து டே ஏன்டா அப்படி பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் பார்த்து பார்த்து அளவெடுத்து ஆர்டர் பண்ணி செய்ய வச்சதுங்க. செம்மையாக செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்தது பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிக்கு வந்தாங்க. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அந்த என்ன சொல்கிறது அந்த பவர் பாயிண்ட்டுக்காக அதெல்லாம் வந்து இங்கே வந்து ரெடி பண்ணாங்க உட்காந்து. அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் வர வச்சு இதுக்கு ஃபுல்லாக பவர் சப்ளை எல்லாம் பேக்கில் கொடுத்தோம். அப்புறம் வந்து டிவி இன்ஸ்டலேட் பண்ணுறவங்க வந்து அவங்க இதெல்லாம் மாட்டி விட்டாங்க. ஆக்சுவலாக எப்படியே வச்சுக்கலாம். என்னென்னா நம்ம வந்து இவ்வளோ பெரிய டிவியாக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது இங்கே வைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வால் மவுண்டன் பண்ணிட்டாலே கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். சந்தோஷமாக இருக்குங்க. உண்மையை சொல்லணுன்னா வந்து 0லேருந்து திரும்பவும் ஆரம்பித்த மாதிரி தான் எங்களுடைய இந்த லைஃப் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட். ஒரு சின்ன சின்ன பொருட்கள் வாங்கும்போது கூட அது அத்தனை தேடலோட அத்தனை உழைப்போட அத்தனை கனவுகளோடு தான் நாங்கள் ஒன்று ஒன்று வாங்குகிறோம். ஸோ அதனால தான் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக முடியல. அப்பா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த சந்தோஷத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி என்னோடய அந்த புது சீரியல் ஜீல வந்து லான்ச் ஆயிருக்கு இப்போ தான். இதுதான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, உன் சீரியல் வரப்போகுது ஹாலில் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து பார்க்கலாம்ல, நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காகவே வந்து இது போட்டு ஃபஸ்ட்டு என்னோடய சீரியல் பார்த்தாச்சு. ஆக்சுவலாக முதல் நாள் வந்து நான் ஷூட்டிங்கில் தான் இருந்தேன், நானே பார்க்கவே முடியல. செகண்ட் டேலேருந்து தான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுவுமே வந்து இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் என்னை பார்க்குறதுக்கு ஒரு புது கெட்டப்பில் ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா தான் இருந்தது. நீங்களும் சொல்லுங்கள். ஏன்னா இது வரைக்கும் வந்து எல்லாருமே சொல்லிட்டுருப்பீங்க, நீங்கள் ஏன் பாசிட்டிவ் ரோல் பண்ண மாட்டீங்க, பாசிட்டிவ் ரோல் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க. அது வந்து எல்லார் காதலையும் கடவுள் காதலில் விழுந்துச்சு வரும்போது தெரியல. எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஆஃப்டர் செம்பருத்தியே பார்த்தீங்கன்னா எனக்கு வர காதல் எல்லாமே ஹீரோட சித்தி பயங்கர வில்லி, ஹீரோவோட சித்தி பயங்கர வில்லி, இப்படி ஒரு ஸ்டீரியோ டைப்பில் வந்துக்கிட்டே இருந்தது. பட்டு எனக்கு வந்து எப்படிடா இது இப்படியே போயிடுமோ நம்ம வாழ்க்கை ஊனு முறைச்சிக்கிட்டு அப்படின்னு தோணிட்டு இருக்க டைமில் தான் இந்த கேரக்டர் எனக்கு அமைஞ்சது. அது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆனால் அதே சமயத்தில் நான் இன்னொரு ப்ராஜெக்டும் பண்ணுறேன், அது இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு லான்ச் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அந்த வனஜாவோட பார்ட் 2 மாதிரி ஒரு நல்ல கேரக்டர், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதுவுமே இப்போ ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய இப்போதைய அப்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகிழ்ச்சி எப்போவுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கும் போது ரெட்டிப்பாகும். அதே மாதிரி தான் இப்போ எனக்கும் மனசு பூரா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த வ்ளாகில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது,
நம்ம வந்து கனவுகளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும், கண்டிப்பாக ஒரு நாள் அது நம்ம கைவசப்படும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை உண்டு. அண்ட் எல்லாத்தையும் மீறி கடவுள், அந்த நம்பிக்கை மட்டும்தான் என்னை வந்து உயிர்ப்போட செலுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ நன்றி முருகா, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கண்டிப்பாக நீங்களும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஏன்னா என்ன மாதிரி எத்தனையோ பேரோட கனவுகளுக்கு நான் ஒரு சின்ன உதாரணமாக இருப்பேன். பரவாயில்லப்பா, லக்ஷ்மி வாங்கிட்டால நம்ம கூட வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு உந்துதல் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா அதுதான் என்னுடைய பெரிய வெற்றியும் சந்தோஷமும். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல 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 விஷயங்களோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் பார்த்த வ்ளாகில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நிமிஷம், முக்கியமாக லைட்டை காமிக்கவே இல்லையா, அதோட முடிச்சிருங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு, ஓகேங்க, நம்ம லைட்டை ஆஃப் பண்ணுறோம், ஆனால் புதிய வெளிச்சத்தை கொடுக்குறோம். எப்படி தெரியுமா, பார்த்துட்டே இருங்க. டன் 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 டடா, நல்லா இருக்கா? இது மட்டும் இல்லை, இருங்க இருங்க வரேன். டடாக், எப்படி சூப்பராக இருக்குல்ல? ஆக்சுவலாக இதுவுமே வந்து இந்த மாதிரி வேணும்னு சொன்னதுதான். என்னடா இங்கே வரவா? ஆ சரி, வந்துட்டு வந்துட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு மாதிரி இப்படி ஃபுல்லாக இருட்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட் வச்சா ரொம்ப ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும். அது எப்போவுமே நான் நன்றியுள்ளதாக இருப்பேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லக்ஷ்யா ஜங்ஷன் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய நிறைய சந்தோஷமாக இருங்கள்.